ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் நினைச்சிங்கன்னா ஆர்க் சர்வைவல் கேம் பிளே தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இவனை டேம் பண்ணிட்டு வந்திருப்போம். யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கடா ஆளக்கானா டேய் இங்கே நிற்கிறானா. ஸோ இக்குவஸ் இவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வீடியோவில் டேம் பண்ணிட்டு வந்திருப்போம். ஓகேங்களா, எங்கடா போக மாட்டேங்கிறான், கீழே இது குச்சிராதடா டே, மேலப்படா. ஓகே சரி கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன டேம் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயோ இந்த பக்கம் வந்தாவே அப்படியே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பண்ணை, விலங்கு பண்ணை இருக்கு தெரியுமா, மாட்டு பண்ணை, அந்த மாதிரி வாழு வாழுன்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க நம்ம தம்பியா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டேம் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீயை தான் டேம் பண்ண போறோம். என்ன லீன்னு பார்த்தீங்கன்னா டங்கு பீட்லி. என்னது டங்கு பீட்லி? அவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ அவனை டேம் பண்றதுக்கு நமக்கு தேவை இந்த பீசஸ் தேவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய வரக்காக நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம். சோ சாப்பாடு சாப்பிட்டு சீக்கிரமா வேலை பார்த்தானா பரவாயில்ல, பாப்போம். இருங்க, இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறேன், இவன் என்னதான் பண்றான் பாப்போம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, ப்ரோ இந்த ஒயிட் கலர் பெரிய போடுங்க ப்ரோ, போடுங்க ப்ரோ, சாப்பாடு ஃபுட் ஊட்டி விடுங்க ப்ரோ அப்படின்னு நான் நிறைய கொடுத்துட்டேன். அவன் பாருங்க சாப்பிட்டான், பட் அவன் போடுற மாதிரி தெரியல. இருங்க இந்த பக்கம் இவனுக்கும் கொடுத்துட்டு பாப்போம். இங்க பாருங்க எத்தனை இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 100 மேல இருந்திருக்கும். அத்தனையுமே பாத்தீங்கன்னா நான் சாப்பாடு கொடுத்தேன். இருங்க இங்க இருக்கிறதையும் பாத்தீங்கன்னா ஒரு 200 மேலேயே இது வரை கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். இருங்க இந்த 36 கொடுத்துருவோம். போடுறானுங்களான்னு பாருங்க, போடுற மாதிரி தெரியலீங்க பாத்தீங்களா. அவனுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பானுங்க போல இருக்கு, அப்பதான் போடுவானுங்க போல. ஏன்டா டே, ஏ பண்ணி முஞ்சிவையா டேய், போடுங்கடா எனக்கு வேணும்டா டீம் பண்றதுக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப 1, 2, 3 இருக்கு, இன்னும் ஒரு 2 கொடுத்தானுன்னா பரவாயில்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொடுத்தாவே டேம் ஆயிருந்தா நினைக்கிறேன். நம்ம இந்த மேண்டிஸ் டேம் பண்ண தெரியுமா, மேண்டிஸ் இந்த மாதிரி தான் சேடமேன் டேம் பண்ண தெரியுமா. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டங்கு பீட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண முடியும். ஓகேங்களா சரி கைஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அப்படி ஒருத்தன் போட்டாங்க, நீயா எடுக்க முடியல. ஓகே இவன் கூட போட்டான், ஆனால் அவனும் போட்டாங்க. இருங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்டுருவேன், சாப்பிட்டு சீக்கிரம் போடுங்கடா. போடுறானுங்க, அப்போ இன்னும் சாப்பாடு கொடுக்க கொடுக்க போடுவானுங்களோ. இவனுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், சாப்பிட்றான் இவன். இருங்க இன்னும் ஃபுல்லாக கொடுத்துருவான், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இருங்க இருக்கிற அத்தனை ஸ்டிம்பெரியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 கிட்ட இருக்கு. சாப்பிட்றான், சாப்பிட்டு கடை 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 கடைன்னு போடணும். எப்படி கடை 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 கடைன்னு போடுறான். இன்னொரு 2 போட்டானுங்கன்னா இங்கே அதையும் எடுத்துகிட்டு போயிடலாம். என்னங்க சவுண்ட் இங்கே பெருசாக கேட்குது, பெரியவனா? ஓகே டே போடுங்கடா, டேய் டே பண்ணி முடிஞ்சுவையா, போடுறான் டேய் போட போகிறான்னு நினைக்கிறேன். சவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏங்க இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் போல இருக்குது. போடுவீங்களா மாட்டிங்களா, போடுவீங்களா மாட்டிங்களா? கடைசியில் டிபிஜி இப்படி பண்ண வச்சுட்டிங்களாடா டே, இதுக்கு முன்னாடி மாமா வேலை பார்க்க வச்சிங்க, இன்னைக்கு இந்த வேலையும் பார்க்க வச்சுட்டிங்களாடா டே, நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வைக்க போகிறேன்னு தெரியல டே. போடுங்கடா டே தம்பிகளா, போடுங்கடா. என்னங்க லேக் ஆகுது, இன்னும் ஒரே அடிக்கு அங்கே போயிட்டானா? போடுங்கடா, போட்டாங்க. ஓகே இவன் டே நீயும் போடுறா, இவர் ரத்தம் தெரியுது வேணாம். சரி போதுங்க, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 1, 2, 3, 6 இருக்குங்க, போதுங்க. இந்த டங்கு பீட்லி டைம் பண்ணுறதுக்கு அவ்வளோவெல்லாம் தேவைப்படாது. ஸோ டங்கு பீட்லியோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70-30. ஸோ அந்த சைடு மேப்பில் தான் இருக்குது. ஸோ இவன் எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கரையோரம் தாங்க இருப்பான். இங்கே நம்ம இவன் எங்கே, ஓ இங்கே இருக்கானா, மேவிங்க கரையோர சைடு தான் இவன் இருப்பான். சரி வாங்க நம்ம போகலாமா, போடுறா ஒரே ஜம்ப்பு அந்த லேண்டு வரைக்கும் போகணும். ஓகே போகலாம்போ, போகலாம்போ, ஸ்பீடாக போடா, என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அந்த லேண்டு வரைக்கும் போவான்னு பார்த்தா இப்போ இந்த லேண்ட்லேயே லேண்ட் ஆயிடுவான் போல இருக்கு. போகலாம்போ, போகலாம்போ, அடுத்த லேண்டு வரைக்கும் அப்படியே போயிடுறேன், எங்கேயும் நின்றாதேன். போகிறாங்க போகிறாங்க, போயிடுவான் அந்த மேப் வர வரைக்கும் போயிடுவான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேப்புக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 70 போயிடலாம். ஓகேங்களா, என்ன ஸ்கிட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கான் குதிரம், இடையில இந்த வால் வேறு இருக்கான். ஸோ இந்த வாழை வேற தாண்டி ஜம்ப் பண்ணிட்டு தாங்க போகணும். எதுக்கு இடையில இடையில இந்த வால் வச்சுருக்கானுங்கன்னு தெரில இந்த மேப்பில், அப்படியே ஓப்பனாக விட்டுருக்க வேண்டியதானே, எதுக்காக இந்த வால்? ஏய் இடையில வழி போகுதுங்க, அப்போ பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே போயிடலாம். ஏங்க இந்த மரம் தாங்க அன்றைக்கி என்ன மயக்கம் போட வச்சுது, கெட்டதால போனீங்கன்னு வைங்க உங்களை அப்படியே கடித்து உள்ளே சாப்பிட்ரும். உயிருள்ள மரம், 70 போகணும், வாங்க போகலாம். ஓகே ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன், இங்கே தான் எங்காச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. எஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போகணும், வாங்க போயிடலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேடோமேனை டைம் பண்ணோம். இந்த தண்ணிக்கு பக்கத்தில் கரையோரம் பக்கம் தான் பார்த்தீங்கன்னா இருப்பான் தான் டங் பீட்லி. 11th லெவல் எப்படி இருக்கான் சிவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பண்ண வந்தோம். இன்னும் கொஞ்சம் ஹை லெவலாக இருந்தானா பரவாயில்லன்னு பார்க்குறேன். அப்படியே கரையோர சைடு தான் கைஸ் இருப்பான் இவன், அப்படியே நம்ம கரையோர சைடு அப்படியே சர்ச் பண்ணி பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம் அவன் இருக்கானா இல்லையான்னு.
இருங்க, அங்கே அவனா இருக்கான். அது யாரு? ஷேடோ மேனா? இன்னுங்க பார்க்கறக்கு தொக்குளி கொண்டு இருந்தான். இருங்க, வேற அந்த பக்கம் கே இருக்கான்னு பார்க்குறேன். இருக்காங்க டங்கு பீட்லி. இங்கே பாருங்க எத்தனை டங்கு பீட்லின்னு. 67 111. ஓகேங்க, அப்போ அவனை டைம் பண்ணிடலாம். இருங்க, அதுக்கு இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கிரையாப்பில் ஏற்றிட்டு நம்ம ஆயுதத்தை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த மேண்டிஸை போட்டு தள்ளணும். இவாடா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வா 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 வாடா. 100 அதுல நம்ம தேடையில் ஒரு மேண்டிஸும் கிடைக்கல. ஐயோ, அவன் ஃப்ரெண்ட் ஆட்டு இருக்குடி, என் நண்பன் மேலேயே கையை வச்ச அப்படின்ட்டு பறந்துக்கிட்டு வரான். இந்தாடா அடி. ஐயோ, ரீலோட் ஆகுது அடே. சுடுறா அப்பாடி, போட்டு தள்ளி வச்சுங்க. எங்கே அவன் பேண்ட்லி? சரி, டங்கு பீட்லி 111 லெவல் இவன் தாங்க. இவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டைம் பண்ண போகிறோம். அழுங்காப்பில் போகணும். ஏய், கடைசி ஸ்லாட்டில் வைக்கணுங்க. அதுக்கு முன்னாடி பூப்பை பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்லாட்டில் வச்சுக்கணும். ஏன்னா முன்னாடி ஸ்லாட்லேயும் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, வாங்க போகலாம். பொறுமையாக கிட்டத்தால் போய் இ அமுத்துனீங்கன்னு வைங்க, அவ்வளோதான் டைம் ஆகிட்டான். வேறு மாதிரில இ2 பிக்கப்பா. என்னங்க இப்படி வருது? பிடித்தவனை தூக்கிட்டு போகணுமா? ஒருவேளை அழகுக்கு வைக்கிறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருப்பானோ. இங்கே பாருங்க, இவன் என்ன பண்ணுவான்? சரிங்க, இவனை கிரையப்பில் ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு போய் வச்சு இது பண்ணிக்கலாம். டே, அவனை கீழே இறக்கி விடு. இறக்கி விட மாட்டேங்கிறான். ஓகே, இறக்கி விட்டான். இருங்க, இவனை கிரையப்பில் ஏற்றிட்டு நம்ம வீட்டில் போய் வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம், அதனால தான். சரி கைஸ், வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டீம் பண்ணியாச்சு. இருக்கிறதுலே ஹை லெவல்னு நினைக்கிறேன். 111 ரொம்ப ஹை லெவல் தான். இந்த லெவல் நம்ம இதுக்கு முன்னாடி எதுவுமே டைம் பண்ணியிருக்க மாட்டோம். பட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு ஒரே ஒரு இது தான், ஒரே ஒரு டைம் தான் ஃபீட் பண்ணேன். டக்குன்னு டைம் ஆகிட்டான். பேசிவ் டைம்ங்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருந்திருப்பான் போல இருக்கு, என்னமோ தெரில. பட் டைம் பண்ணியாச்சு கைஸ். இவை எதுக்காக யூஸ் ஆவான் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. பட் பார்க்குறக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருப்பான். நம்ம வீட்டுக்கு போய் இவன் என்னென்ன பண்ணுவான் என்னன்னு பார்ப்போம். பிக்கப்புங்கிற மாதிரி தான் இருக்குது. கையில் தூக்கி வச்சுட்டு தான் இவனை போடுற மாதிரி இருக்குது. இவனை கையில் வச்சுட்டு இது ஏதாச்சும் பண்ணலாமா என்னன்னு தெரில. வாங்க வீட்டுக்கு போய் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேப்புக்கு போயிடலாம். வாங்க. ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, ஐ மீன் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மேலே போய் அவனை இறக்கி விட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம். வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டங்கு வீட்லேயே இறக்கி விட்டுக்கலாம். இங்கே இறங்க மாட்டேங்கிறான், இறக்கி விட்றான். இவன் தான் பார்த்தீங்கன்னா டங்கு வீட்லேயும் எப்படி இருக்கான். இவனை வச்சு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. பட் இவன் தான் பார்த்தீங்கன்னா டங்கு வீட்லேயும் 6 கால் இருக்கும் போல். வாய் ஏதோ இருக்குது. சரி, இருங்க என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். கைஸ், டங்கு பீட்லி என்ன பண்ணுறான்? டிக்கி தூக்கி பிடிச்சிக்கிட்டான். ஓகே, உனச்சு என்ன பண்ணுறது தெரியுதான், பிடிச்சிட்டு இருக்கான். ஓகே, பட் இவனை வச்சு என்ன பண்ணுறது? இல்லைன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான். அப்புறம் எதுக்கு இவன் ஹோல்டு டூ ஆப்ஷன் பிக்கப்பு பிக்கப்புன்னு இருக்குது. பட் இவனை வச்சு என்ன பண்ணுறது? ஐயோ, உனச்சு என்ன பண்ணுறனே தெரியலையே கைஸ். ஒரு வழியாக இது என்ன பண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இருங்க, இது நம்மளுடைய விவசாயத்துக்கு தேவையான ஒன்று தான். நாங்கள் கூட தேவையில்லாமல் யூஸ் ஆகாமல் போயிருமோன்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய விவசாயத்துக்கு தேவையானது தான். இருங்க, என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கே இறக்கி விட்டுக்கலாம். எதுக்காக இங்கே இறக்கி விடுறோன்னு இங்கே இறங்க பண்ணிக்கிறான். எதுக்காக இங்கே இறக்கி விடுறோன்னு பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போசிட், இது என்னது காம்போசிட் பின் மாதிரி தாங்க. இவனுக்குள்ளே பூப் வச்சிங்கன்னு வைங்களேன் கொஞ்ச நேரத்துலேயே, அது பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த இது இருங்க, வச்சு விட்டு ஏதாச்சும் ஏற்றி விடுவோமா? ஹெல்த்து, ஓகே ஹெல்த்து மட்டும் ஏற்றி விட்டுருக்கேன். காம்போசிட் பின் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் எடுத்துக்கும். பூப்பு தாச்சு ரெண்டு சேர்ந்து நமக்கு ஃபெர்டிலைசர் கொண்டு வரக்கு. ஓகேங்களா? பட்டு இது பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன, டங்கு வீட்லி பார்த்தீங்கன்னா இது மட்டும் வச்சிங்கன்னா போதுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃபெர்டிலைசராக மாற்றிடும். 5 நிமிஷத்துக்குள்ளே அதுவும் 2-3 ஃபெர்டிலைசராக மாற்றிடும். இது ஒன்று மாற்றுற நேரத்தில் இது 2-3 மாற்றிக்கணும். அது இல்லாமல் சம்திங் ஆயிலும் மாற்றுற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ வேறு லெவலில். ஸோ காம்போசிட் பின்னு வச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறக்கு பதிலாக போய் டங்கு பீட்லி டைம் பண்ணிவிட்டு வந்து ஒரு 4 டங்கு பீட்லி வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், ஃபெர்டிலைசர் டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு ஃபெர்டிலைசர் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இருங்க, உனக்கு பூ போட்டிருக்கானுங்க, எடுத்து அதையும் உள்ள வச்சுருவோம். நிறையா ஃபெர்டிலைசர் பண்ணி வைக்கட்டும். இவ்வளோதான் பண்ண முடியுமா? ஓகே, அதில் ஸ்லாட் இல்லைங்க, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் டங்கு பீட்லி டைம் பண்ணிட்டு வந்திருப்போம். நானும் யூஸ் இல்லாமல் போயிருமோன்னு நினச்சேன். பட் அது யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். ஸோ அதுவும் விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பூச்சி தான். ஓகேங்களா? சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் இல்லதெல்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வேறு லெவல் டச்சிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை டாடா பை பை. சி யூ கைஸ் எல்லாருக்கும் பாய்.